ரஜினியோட வருகையால் எல்லா கட்சிகளும் ஒரு கலக்கம் அடைந்திருப்பது என்பது இப்ப கட்சி ஆரம்பிக்கிறோம் மூணு மாதத்தில் ஆட்சி முடியும் தமிழ்நாடு உண்மையிலே அந்த ஆட்சிக்காக காத்திருக்கணும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சம் ரஜினி ரசிகர்கள் வந்து வாக்குகளாக மாறாதான்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுக்க ரஜினி ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஒரு ரஜினி வாய்ப்பு இருக்கா ஜெயலலிதா வரும்போது ஜெயலலிதாவோட கார் வரும்போது டயரை தொட்டு குறைந்தபட்சம் அந்த ரஜினி ரசிகன் தன்னோட தலைவனுக்கு செய்ய வேண்டியது சினிமாவுக்கு போய் டிக்கெட் வாங்குறது அவருக்கும் அப்பதான் தொட்டு வரும் வாடகை எல்லாம் கரெக்டா கட்டுவார் பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம்முடைய நேர்காணலில் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தவிர தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் களத்தில் இறங்கியிருக்கிறாரு எதிர்பார்த்திங்களா நிச்சயமாக எதிர்பார்க்கல நான் இப்படியாக சொல்கிறேன் நிச்சயமாக எதிர்பார்க்கல ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ தானே வந்து இந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு இவ்வளோ நாளாக வந்து அவர் பார்த்திங்கன்னா வரேன் 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 அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தார் அண்ட் இவ்வளோ தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் வந்து இன்னொரு ஆறு மாதத்தில் இருக்கும்போது இன்னும் சொல்ல போனீங்கன்னா சில கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் பிரச்சார பணியெல்லாம் போயிட்டாங்க இதற்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் வந்து சந்தித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த கட்சியை பதிவு செய்யணும் கூட ஒரு சில பதிவு செய்யணும் சின்னம் வாங்கணும் அந்த சின்னத்தை வந்து மக்களிடையே பிரபலப்படுத்தணும் ஏன்னா வந்து உதயசூரியன் இரட்டை இல்லை என்ற பிரபலமான சின்னங்கள் இருக்கின்றன இதெல்லாம் பிரபலப்படுத்தணும் இதுக்கெல்லாம் டைம் கிடையாது அதனால இவர் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன் நிச்சயமா எதிர்பார்க்கல நான் ஆனால் திடீர்னு வந்த இந்த வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு பெரிய சலசலப்பு நடந்ததாக பேசப்பட்டு இருக்கு உண்மைதானா உங்களுடைய சோர்ஸ்ல இருந்து தகவல் வந்து சலசலப்பு இருக்குது அப்படின்றது வந்து அதுல வந்து வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு இருவேறு கருத்துக்கள் இருக்கவே முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஊடகங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சு வந்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு ட்வீட் போட்டாலே அதை எடுத்துட்டு வெகுஜன ஊடகங்கள் வந்து அன்றைக்கி இரவு விவாதங்களாக வைப்பாங்க ரஜினியோட இந்த ட்வீட்டுக்கு என்ன பொருள் இதில் திமுகவை குறிப்பிடுகிறாரா அதிமுகவை குறிப்பிடுகிறாரா ஆன்மீக அரசியல் என்று ரஜினி எதை குறிப்பிடுகிறார் இப்படி விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தில் வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து மோதல் ஏற்பட்ட பிறகு தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் தமாக திமுக கூட்டணி ஆதரவு குரல் கொடுத்ததுலேருந்து ரஜினி வர்றார் 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 அப்படின்ற அந்த செய்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த ஜூனியர் உடனோட கவர் ஸ்டோரி வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்து சுற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் போயிட்டு ஆயிட்டுருக்குற மாதிரி ஸோ தொடர்ந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து இவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இவர் வரவே மாட்டார் அப்படின்னு ஏன்னா நாமே தொடர்ந்து விவாதிச்சிருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது திடீர்னு இவர் ஒரு இந்த ரஜ ரஜினி அவர்கள் வந்து நான் அரசியல் கட்சி ஒன்றாம் தேதியிலேருந்து தொடங்க போகிறேன் அப்படின்ட்டு போது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இவ் இது மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சம் வரத்தான் செய்யும் நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது அண்ட் ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களால் தமிழகம் பின்னடைந்து விட்டிருந்து அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து நாம் தமிழ் இயக்கமும் சரி பிஜேபியும் சரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அது வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட வந்து இந்த பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அண்டு பிஜேபி மற்றும் பிஜேபியோட தலைவர்கள் பிஜேபி சார்ந்த சார்ந்த சங்கார அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து ரஜினியால் தான் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவது திரு ரஜினிகாந்த் அவர்களால் மட்டுமே சாத்தியம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எல்லாரும் ஒரு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் என் முடிவை எப்போது எடுப்பேன் என்ற முடிவை பின்னால் அறிவிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஒரு வாரம் கழித்து டக்குன்னு வந்து அவர் அறிவிக்கும் போது இது சலசலப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும் அங்கேதான் என்ன கேள்வி வருதுன்னா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டாரு சமீபத்தில் அமித்ஷா வந்தப்பையும் சந்திக்க மறுத்துட்டாரு ஏதாவது ஒரு டோனில் ரஜினி மிரட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நான் விசாரித்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்றது தான் எனக்கு தகவல் நானும் முதலில் அப்படித்தான் நினைத்தேன் ரஜினி வந்து நாங்கள் உங்கள் மேலே வருமான வரி வழக்கு போடுவோம் இது போடுவோம் அது போடுவோம் அப்படின்ட்டுலாம் வந்து ஏதாவது அவர்கள் மிரட்ட இருப்பார்களோ அப்படின்ட்டுலாம் நான் நினைச்சேன் அது மாதிரி எதுவுமே நடக்கவில்லை திரு ரஜினிகாந்த் அவர்கள் மனம்பு வந்து இந்த முறை நாம் ஜனவரியில் கட்சி தொடங்கி மூன்று மாதங்களில் ஆட்சியை பிடிக்கும் சாதனையை செய்து காட்ட வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் தான் இதை எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க அவர் ரஜினி அவர்கள் மிரட்டப்பட்டதெல்லாம் எந்த விதமான தகவல் இல்லை அது மாதிரி உழவக்கூடிய தகவல்கள் துளியும் இல்லை ஆனால் ரஜினி அவர்கள் மனப்பூர்வமாக தான் வந்திருக்கிறார் எல்லா அரசியல் விமர்சகரும் சொல்கிறது என்னென்னா ரஜினி கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இப்போ கட்சியை ஆரம்பிக்கிறோம் மூணு மாதத்தில் ஆட்சியை பிடிக்கிறோம் தமிழ்நாடு உண்மையிலே அந்த ஆட்சிக்காக காத்திருக்குமா அந்த களம் அப்படி தான் இருக்கா இது என்னோட விருப்பமாக நான் சொல்லலை தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து கணிச்சுக்கிட்டு வர்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சிறுபான்மையினர் விட்டுருங்க இந்துக்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கடவுள் மறுப்பு உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கோயிலுக்கு போவாங்க வீட்டில் பூஜை பண்ணுவாங்க ஐயப்ப மாலைக்கு மாலைக்கு போவாங்க பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க பட் இதையும் அரசியலையும் தமிழர்கள் இதுவரை பொருத்தி பார்த்தது கிடையாது ஏன்னா திராவிட இயக்கங்கள் இரண்டுமே தோன்றினது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்புலேருந்து பட் கடவுள் மறுப்பு கொள்கை கேட்பாங்க சமூக நீதி விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க ஆனால் அந்த கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் கவனிக்கணும் திமுக கட்சியை திரு கலைஞரவர்கள் எத்தனை முறை கடவுள்களை விமர்சித்து பேசியிருக்கிறார் ஆனால் திமுக ஓட்டு போட்டாங்க மீண்டும் மீண்டும் பல முறை ஓட்டு போட்டாங்க ஸோ இது ரெண்டையும் தனித்தனி அப்படின்ட்டு மக்கள் பார்க்குறாங்க ரஜினி அவர்கள் என்னோடய அரசியல் பாதை எது அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டார் ஆன்மீக அரசியல் இருக்கார் இன்னொன்று வந்து அவர் எடுத்த அந்த பாபா படத்தில் பாபாஜி வந்து பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்துவார் அப்படின்ட்டுலாம் தன்னோடய ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு ராகவேந்திர வணங்கினால் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அண்டு வந்து தொடர்ந்து வந்து இந்துத்துவ சார்ந்த கருத்துக்களை தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அதனால் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக அதுவும் குறிப்பாக வந்து மூணு மாதத்தில் ஒரு மேஜிக்கை உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் சொல்கிறது எடுபடாது அப்படின்ட்டு தான் என்னோட அனுமானமாக இருக்குது அது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை இந்த அறுபது ஆண்டு காலங்களில் பார்த்திங்கன்னா பல புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டன நாங்கள் மாற்று சக்தி மாற்று சக்தின்னு பல்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டன இருக்கிறதே ரொம்ப வலுவான கட்சியாக வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கலாம் அவர்களும் இந்த திமுக அதிமுக கூட மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறார்களே ஒழிய இந்த இரண்டு கட்சிகளையும் மீறி அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஸோ இந்த இந்த இரண்டு திரா திராவிட கட்சிகளோட ஏன் வந்து தொடர்ந்து கிட்டத்த அறுபத்தைந்து எழுபது ஆண்டுகளாக இந்த கட்சிகள் வந்து சஸ்டெயின் ஆகி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சிகளுடைய உட்கட்டமைப்பு வார்டு கெளிச்சியல முதற்கொண்டு பூத்து வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க மற்ற கட்சிகளை வந்து நம்ம இது மாதிரி பெருசாக சொல்ல முடியாது இந்த மாதிரியான உட்கட்டமைப்புலாம் நீங்கள் ஏற்படுத்தணும் ஸோ இந்த உட்கட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளையும் மூன்று மாதத்தில் கட்சியை தொடங்கி வீழ்த்துவதோ அழிப்பதோ அத்தனை எளிது கிடையாது சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குல்ல ஆமாம் அந்த கரிஷ்மா வாக்குகளாக மாறாதா இல்லை அந்த கரிஷ்மா வாக்குகளாக மாறுறதுன்னா நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குதோல நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு பூத்துக்கு மூவாயிரம் பேர் வந்து ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்கன்ட்டு வச்சுக்குவோம் அங்கே வந்து திமுக ஆதரவாளர்களும் இருப்பாங்க இது அதிமுக ஆதரவாளர்களும் இருப்பாங்க காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கு விசிகே கம்யூனிஸ்ட் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி வந்துட்டான்றது அவர்கள் ஏன் மாறப்போகிறார்கள் நீங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து வாக்குகளாக மாறாதான்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுக்க ரஜினி ரசிகர்களாக இருக்கிறார்கள் அப்படி தமிழகம் முழுக்க வெறித்தனமான ரஜினி ரசிகர்கள் ரஜினி சொன்ன உடனே வாக்களிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தால் தொடர்ந்து அவருடைய படங்கள் ஏன் தோல்வியை தழுவுகின்றன குறைந்தபட்சம் அந்த ரஜினி ரசிகன் தன்னோட தலைவனுக்கு செய்ய வேண்டியது சினிமாவுக்கு போய் டிக்கெட் வாங்குறது அவருக்கும் அப்போ தான் துட்டு வரும் வாடகையெல்லாம் கரெக்டாக கட்டுவார் அதனால் வந்து அது கூட நடக்கலையே குறிப்பாக கடைசியாக வந்த இந்த பேட்டன்ற திரைப்படமும் அஜித்தோட விசுவாசம் திரைப்படமும் ஒன்றாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பேட்டை வந்து இவ்வளோ இத்தனை கோடி அத்தனை கோடி வசூல் குசுன்ட்லாம் சொன்னாங்க அந்த விசுவாசம் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கலெக்ஷன் டேட்டாவை ரிலீஸ் பண்ணி நீங்கள் பேட்டை இதே மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அமைதியானதை நீங்கள் கவனித்திருக்க முடியும் ஏன் வெற்றி பெறவில்லை புரியுதுங்களா இது 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 நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் இல்லை அந்த படம் வந்து பிடிக்கலைன்னா அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பிடிச்சி எல்லா படங்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படம் ரிலீஸ் ஆன பத்து நாளில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாசலில் போய் நிற்கிறது தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு அதனால் அந்த ரசிகர்களோட அந்த கரிஸ்மானு நீங்கள் சொல்கிறீங்களா அது அப்படியே வாக்குகளெல்லாம் மாறாது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன் அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு மூன்றாவது அணிக்காக ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அது நாம் தமிழருக்கு போகுது கமலுக்கு போகுது இந்த மாதிரி நிறையா டைமென்ஷன் இருக்குது ரஜினிக்கு அந்த டைமென்ஷன் அப்படியே திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாம இல்லை அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணமா சொல்லப்படுறது ரஜினியுடைய ஸ்டேட்மெண்ட் நேர்மையான சாதி மத அரசியல் சாதி மத சார்பற்று அரசியல் உண்மையிலேயே ரஜினியால் அது சாத்தியமா இன்னொன்று விட்டுட்டீங்களே ஊழல் லெட்டர் ஆ ஊழல ஊழல் லெட்டர்ன்றத பேசுறதுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு துளியும் தகுதி கிடையாது ஆறு மாதங்கள் எட்டு மாதங்களுக்கு முன்பாக நடந்த அந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வருமான இருபது லட்ச ரூபாய் வருமானம் இது வரி வ இருபது லட்ச ரூபாய் வரியை கட்டாமல் தவிர்ப்பதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வீட்டில் அலுவலகம் நடந்ததாக பொய்க் கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த ஆவணங்களை வந்து வருமான வரித்துறை நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கும் போது பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் திரு நரசிம்மராவின் மகனின் பரிந்துரையின் பேரில் ஆந்திராவில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் அந்த தொகையை வந்து அவர் திருப்பி தராத காரணத்தால் அவர் பயன்படுத்திய காரை ரஜினிகாந்த் எடுத்து வந்திருக்கிறார் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வீட்டில் வந்து அலுவலகம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றரை வருடமாக திரைப்படத்தில் நடிக்கவில்லை நான் வீட்டில் அலுவலகம் வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டை போய் சோதனையிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அலுவலகம் நடத்துகிறேன் என்றால் இதற்கென்று தனியாக வணிக இணைப்பு என்ன எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் ஈபி கமர்ஷியல் ஈபி வீட்டுக்கு ஒரு தனி ரேட்டு தனி கமர்ஷியலுக்கு தனி எங்கன்னு கேட்குறாங்க ஆஃபீஸ்க்கு ஸ்டேஷனரி வாங்கின பில்லு எங்க யார் வேலை பார்த்தா ஆபீஸ்ல அப்படின்னு இந்த கேள்விகளை அவர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் கேட்கும் போது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை அதற்கு பிறகு வந்து நான் ஃபினான்ஸ் தொழில் செய்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப இதெல்லாமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னாடி தானாக முன்வந்து கொடுத்த வாக்குமூலங்கள் இதை பண்ணிட்டு இவர் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்ட்டு தெரியல ரஜினிகாந்த் அவர்களோட மனைவி கோச்சடையான் என்ற ஒரு படம் ஒரு கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு படம் அது என்னன்னு சொல்லுவாங்க வெறும் கிராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு படம் தயாரிக்கப்பட்ட அனிமேட்டட் மூவி அந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிற சமயத்திலே வந்து த படம் தொடங்குகிற சமயத்திலே அந்த படத்தின் மொத்த விநியோகிஸ்த உரிமையை பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார்கள் படம் தயாராகி முடியும் சமயத்தில் ஈராஸ் என்று நினைக்கிறேன் இன்னொரு நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க இங்கேயும் பணம் வாங்கிக்கிட்டாங்க அங்கேயும் பணம் வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட மனைவியாக இருந்தீங்கன்னா அதுக்காக அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் யார் விடுவாங்க அவங்க அந்த ஏமாந்த அந்த நபர் பெங்களூர் காவல் நிலையத்தில் வழக்கை பதிவு செய்தார் அவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறதை விட்டுட்டு இவர்கள் உச்சநீதிமன்றத்தை அனுப்பினார்கள் கர்நாடக உயர்நீதிமன்றம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணு லதா ரஜினிகாந்த் அவர்கள் போகிறார்கள் அந்த வழக்கை விசாரித்துட்டு இருந்த உச்சநீதிமன்றம் ஒரு நாள் வந்து என்ன உத்தரவு போட்டுச்சுன்னா இன்றைக்கி நாலு மணிக்குள்ளே பணத்தை என்னைக்கு கட்டுறீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு திரு லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உத்தரவு போட்டது இதே போல் திரு சௌந்தர்யா அவர்கள் வந்து கோவா என்ற திரைப்படத்தை தயாரித்தார் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக அளவில் முதலீடு செய்தவர் தொழிலதிபர் திரு வருண்மணியன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த பணத்தை திருப்பி வாங்கினார் நேர்மையான அரசியல் எங்கே அப்படின்றது தெரியல ரெண்டு சாதி பேதமற்ற மத பேதமற்ற சாதி மத பேதமற்ற அரசியல் இவருக்கு அருகில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் நியமித்திருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு அர்ஜுனமூர்த்தி என்பவரை வந்து அறிமுகப்படுத்தலாம் அவர் வந்து இவர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வந்து என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்கிறார் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து இரண்டு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலு யாத்திரை நடந்திருந்த சமயத்தில் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கார் நேர்மை குணம் உள்ள அரிய வகை பிராமணர்களின் அந்த அவங்களுக்கே உரிய அந்த குணத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்காக தான் வேல் யாத்திரை நடக்குது அப்படின்னு சொன்ன அர்ஜுனமூர்த்தியை தன்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டிருக்கிறார் நேற்று வரை திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் எங்கே இருந்தார் பிஜேபியின் அறிவுஜீவி பிரிவின் தலைவராக இருந்தார் பிஜேபியோட கட்சியோட நோக்கமே அவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு அவசியமில்லை தலித்துகள் வாக்கு அவசியமில்லை இந்துக்கள் இந்துத்துவ அரசியலை பின்பற்றக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் போதும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர்களை கூட நியமிக்க வேட்பாளராக நிறுத்தாமல் பிஜேபி பல தேர்தல்களை வென்றிருக்கிறது அவர்களுக்கு ஹிந்துஸ் மெஜாரிட்டி முஸ்லீம் வர்சஸ் ஹிந்துன்னு சொல்லிட்டு இதை தூண்டி விட்டோன்னா ஹிந்துஸ் பூரா ஒரு பக்கம் வந்து தான் பிஜேபியோட அரசியல் அங்கே பிஜேபியோட நிர்வாகியாக இருந்த அர்ஜுனமூர்த்தியை வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒருங்கி தலைமை ஒருங்கிணைப்பாக நியமிச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலற்ற ச இது சாதி பேதமற்ற மத பேதமற்ற அரசியலை எப்படி நடத்த முடியும் ஒரு காஷ்மீரில் வந்து முந்நூற்றி எழுபது பிரிவை ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த மாநிலமே வந்து கம்பி வேலிக்குள் அடைக்கப்பட்டது பத்திரிகையாளர்கள் யாருக்குமே நுழைய அனுமதி இல்லை இடதுசாரி தலைவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் வீட்டில் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டார்கள் அந்த நடவடிக்கையை ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சாதித்த சாதனை என்று சொன்னார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் மத சாயம் பூசி கொண்டுள்ள ஒரு அர்ஜுனமூர்த்தி என்ற நபரை தன் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமித்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஊழலற்ற சாதி சமய மதபேதமற்ற அரசியலை எப்படி தருவார் என்பது எனக்கு புரியவில்லை ஓபிஎஸ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரஜினி அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன் அவரோடு கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது சூழல் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது மட்டும் விவாதம் ஆகலை இன்றைக்கி ஜெயக்குமார் அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எப்படி இது தனிப்பட்ட கருத்தாக மாறும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது ரஜினியினுடைய அரசியல் வருகை அதிமுகவில் ஏதோ ஒரு அதிர்வை உருவாக்குதா அதிமுக பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா இந்த இரண்டு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் ரஜினியோட வருகையான எல்லா கட்சிகளும் ஒரு கலக்கம் அடைந்திருப்பது என்பது உண்மை இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் ரஜினியின் வருகை மக்கள் எப்படி வரவேற்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் தேர்தலில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள்னு எல்லாருமே கலக்கம் அடைஞ்சிருக்காங்க ரஜினியோட கூட்டணி அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியோடு தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் யாராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வேறு புதிய தமிழகம் இது போன்ற கட்சி பாஜக இது போன்ற கட்சிகள் இருக்குது நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எந்த கூட்டணியும் வைக்காமல் ஜெயலலிதா அனைத்து தொகுதியிலும் போட்டிக்கிட்டு ஜெயிச்சார் ஸோ அதிமுகக்கு வந்து இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலையும் வாக்காளர்களை இது வேட்பாளர்களை நிறுத்ததுக்கான வலிமை உள்ளது ஸோ இப்போ வந்து இவங்க போட்டிடுறாங்கன்னா அதிகபட்சம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ பங்கீடுலாம் செஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதில் நிற்க முடியும் ஆகஸ்ட் பதினைந்தில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்களுக்கிடையே இந்த மோதல்லாம் வந்த பிறகு கடைசியாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்றதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் இந்த இந்த நான் சொன்ன கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச பிறகு ரஜினிக்கு அதிகபட்சம் ஒரு பத்து சீட்டு ஒதுக்க முடியும் அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு ரஜினி இவர்களோடு கூட்டணி வச்சு பத்து சீட்டில் போட்டிடுவாரா நான் கேட்குறேன் இது எந்த விதமான பேச்சு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பேச்சு ஓப்பனீர் செல்வத்தின் குரல் அல்ல குருமூர்த்தியின் குரல் குருமூர்த்தியின் குரலைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் பிரதிபலிக்கிறார் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இது எனக்கு ஒரு அப்போ குருமூர்த்தியோட நோக்கம் என்ன குருமூர்த்தியோட நோக்கம் அதிமுகலேருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பிரித்து ரஜினி கட்சி ஆரம்பித்த பிறகு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் சாத்தியமா சா ஏன் சாத்தியம் இல்லைன்னு கேட்குறேன் திரு குருமூர்த்தி அவர்கள் துக்குளுக்கு விழாவில் வெளிப்படையாக சொன்னார் அப்போதும் அப்போதும் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர் இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து சசிகலாவை தேர்ந்தெடுத்துக்கு போயிட்டாங்க நான் ராஜினாமா பண்ணாதீங்கன்னு சொன்னேன் திரு ஓபிஎஸ் அவர்களே ராஜினாமா பண்ணாதீங்கன்னு சொன்னேன் கேட்காம ராஜினாமா பண்ணார் என்ன அப்படி பண்ணிட்டீங்க இதெல்லாம் இல்லை ஒரு ஆம்பளையா போய் சமாதியில் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்றத சொன்னார் இது ஒரு துணை முதல் முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி நம்பர் டூ இன் தி கேபினெட் இந்த அவமானத்தையும் பொறுத்து கொண்டார் இப்போது நீங்கள் அங்கிருந்து இணை பிரிந்து பி ரஜினி தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் உங்கள் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்குகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஓபிஎஸ் இங்கிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர் அம்மாவடி ஆட்சி அது வந்து இதை சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது ஜெயலலிதா வரும்போது ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டவர் ஓபிஎஸ் ஜெயலலிதாவோட கார் வரும்போது டயரை தொட்டு கும்பிட்டவர் ஓபிஎஸ்ஸு நெடுஞ்சான் கிரையாக விழுவார் அம்மா தான் என் தெய்வம் அப்படின்னு எவ்வளோ முறை பேசியிருக்கார் அந்த அம்மா கட்சியின் இரட்டை இல்லை சின்னத்தை இவர் தானே முடக்கினார் இவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் இரட்டை சிலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அளித்த புகார் இன்னும் நிலுவையில் இருக்குது இவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் வழக்கில் இருக்குது டெல்லி உயர் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இவர் தானே முடக்கினார் அந்த இவர் தர்மயுத்தம் நடந்த சமயத்தில் ஆட்சி கவிழும் சூழல் ஏற்பட்டதா இல்லையா அதிமுக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய போது பதினோரு எம்எல்ஏக்களோடு சேர்ந்து ஓபிஎஸ் அதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்தாரா இல்லையா இவ்வளவு செஞ்ச ஓபிஎஸ் யாங்க செய்ய மாட்டாரு அப்போ இபிஎஸோட நிலைமை எப்படி இருக்கும் இபிஎஸ் தான் இன்றைக்கு அதிமுகவின் ஒரே தலைவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் ஆகஸ்ட் பதினைந்தில் வந்து அந்த யார் அந்த போஸ்டர் பிரச்சனை நடந்துச்சு ஓபிஎஸ் முதல்வர் அங்கே போஸ்டர் ஓட்டுறாங்க அதை கிழிக்கிறாங்க அப்போதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது ஓடிக்கொண்டிருந்தப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ஓபிஎஸ் வைத்த கோரிக்கை வழிகாட்டும் குழு அமைக்கணுன்றது இந்த வழிகாட்டும் குழுவில் ஓபிஎஸ் ஆள் எத்தனை நம்பரு எடப்பாடி ஆள் எத்தனை நம்பர் அப்படின்றது தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ஒன்று ரெண்டு பேரை தவிர சொல்லிக்கிற மாதிரி யாருமே அந்த வழிகாட்டும் குழுவில் நியமிக்கப்படலை அண்ட் இந்த பிரச்சனை பண்ணதுனால ஓபிஎஸ் அடைந்த லாபம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை எதற்கு அவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்தார்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர் அவரால் எதுவுமே பண்ண முடியலையே அண்ட் அந்த செயற்குழுவில் செயற்குழு கடைசியாக நடந்தப்போ பல நடக்கிறதுக்கு தான் அந்த செயற்குழுவே யார் பக்கம் கூடுதல் ஆட்கள் அப்படின்ட்டு ஓபிஎஸோட இரு மகன்களும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த பல்வேறு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் பயங்கர லாபி பண்ணாங்க ஓபிஎஸோட தர்மயுத்தம் சமயத்தில் இருந்த ஒரே ஒரு தலைவர் கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசலையே ஜேசிடி பிரபாகர் ஒரே ஒருவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட தர்மயுத்தம் சமயத்தில் கூட இருந்தவர் இதுபோல் போல் பல் செம்மலை செம்மலையில் அந்த பதினோரு எம்எல்ஏக்களில் ஒருவர் அவர்களில் ஒரே ஒருவர் கூட ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று பேசவில்லை பெரும்பாலான தலைவர் சொன்னது இந்த நேரத்தில் நான் முதல்வர் வேட்பாளர் கொடுத்து சர்ச்சை செய்யக்கூடாது நான்கு ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரே முதல்வர் வேட்பாளராக இருக்கணும்னு சொன்னார் ஸோ இதனால் ஓபிஎஸ் எந்த அடைந்தார் அதனால் அவருக்கு ஆல்மோஸ்ட் அதிமுகவோட உறுதியான தலைவராக எடப்பாடி அவர்கள் உருவாகி விட்டார் இந்த இடத்தை அவர் விட்டு தர மாட்டார் ஆனால் டிடிவி என்ன சொல்கிறாருன்னா மாலுமி இல்லாத துணியாக அதிமுக தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு சரியான தலைவர் தேவைப்படுறாருன்னு சொல்கிறாரு ஓபிஎஸ் ரஜினியோடு சேருவார் அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ் உண்மையாகும் பட்சத்தில் டிடிவி தினகரன் அதிமுக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி தகவல் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறத விட இவர்கள் எடப்பாடி மற்றும் டிடிவி பேச்சுவார்த்தை நடத்தி இணைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ தான் ஒரு அஞ்சாறு தலைவர்களை போட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணை துணை ஒருங்கிணைப்பாளர்லாம் போட்டு ஒரு கட்சி ரன் ஆகுது இல்லை ஏன்னா சர்வைவல் கொஸ்டின் வந்துடும் இருப்போமா இல்லையான்ட்டு நான் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை உட்பாளர்லாம் நான் சொல்ல அவரும் அவரோட ஆதரவாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிக்கிட்டு ரஜினி கட்சியில் இணைஞ்சிருவார் அதற்கான சத்துக்குழு நிறைய இருக்குது குருமூர்த்தி சொல்லுவாருங்க நீங்கள் இணைங்க இணைஞ்சிங்கன்னா மகனா மந்திரியாக்கிறேன்னு சொல்லுவார் இன்றைக்கி ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி ஜி கே மூப்பனார் ஐயா அவர்களின் மகன் திரு ஜி ஜி கே மூப்பனாரின் மகன் திரு வாசன் அவர்கள் இன்றைக்கி பிஜேபியோடு மோடியை சந்தித்து பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டார் அவர் என்றைக்கு தன்னுடைய தமிழ் மாநில காங்கிரஸை பிஜேபியோடு இணைக்கிறாரோ அன்றைக்கு அவர் மத்திய அமைச்சராக இதே ஆஃபரை வந்து இவர்கள் ரவிதேவருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கலாம் தானே இன்றைக்கி ரவீந்திரநாத் அவர்களுக்கு வந்து எப்படியாவது அமைச்சராக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு இவ்வளோ செல்லாக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் இது வந்து இதை பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வாங்க தேர்தல் நேரங்க பிரிஞ்சு வாங்க அண்ட் இன்னொன்று ஓபிஎஸோட இளைய மகன் ஜெயபிரதீப்பு எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு இருக்காரு இதை அதிமுகவில் அனுமதிக்க மாட்டாங்க அப்பா டெப்டி சீஃப் மினிஸ்டர் பையன் எம்பி ரெண்டாவது பையனை எம்எல்ஏன்னு சொன்னால் அப்போ தேனியில் இருக்க மற்ற அதிமுக கருங்கதி ஸோ அது ஏற்கப்படாது நீங்கள் வாங்க ஜெயபிரதீப்புக்கும் சீட்டு கொடுக்குறோம் பெரிய பையனையும் மந்திரி ஆகிறோன்ற ஒரு ஆஃபர் சொன்னார்னா அப் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் கொள்கை குன்றுன்னு சொல்கிற அளவுக்கு ஓபிஎஸ் கொள்கை வீரரா என்ன சுயநலத்துக்காக எதையும் செய்ய தயங்காதவர் ஓபிஎஸ்ன்றது இந்த அவரோட செயல்பாடுகள்லேருந்து நம்ம தொடர்ந்து நான்கு ஐந்து வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதெல்லாம் சாத்தியம் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமித்ஷா வந்தப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தினார் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்குன்னு இப்போ ரஜினியினுடைய வருகைக்கு பிறகு அவர் ரஜினியோடு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு எல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு நாங்கள் தான் யாரோட கூட்டணி இருக்கணுன்றதை முடிவு பண்ணுவோன்ற அப்போ அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியினுடைய பிரச்சனை எப்படி இருக்குது என்னுடைய அனுமானம் என்னன்றதை நான் சொல்லுறேன் அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக வெளியேறிவிடும் யாருடன் கூட்டணி ஏன்னா வந்து இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று அந்த முதல்வர் வேட்பாளர் சொன்ன பிறகு கூட வந்து விபி துரைசாமி அளித்த பேட்டி அவங்க வந்து ஏபி எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன பிறகு கூட முதல்வர் வேட்பாளர் அவங்க அறிவிச்சாங்க நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னாங்க விபி துரசாமி தமிழகத்தில் பிஜேபி தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னாரு இந்த கேள்வி எங்கே ஒரு விபி துரசாமி இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னப்போ ஒரு எல்முருகன் அதை மறுக்கலை அது அவரோட தனிப்பட்ட கருத்துலாம் சொல்ல அதை ஏற்றுக்கிட்டு தான் அவர் பதில் சொன்னார் ஸோ அவர்கள் தொடர்ந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் குறிப்பிட்டீங்க திரு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் ஒரு அரசு விழா மேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஜேபியோடு கூட்டணி தொடரும் அப்படின்னுது அமித்ஷா சொன்னாரா ஏன் சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு சின்ன மைக்ரோ பாயிண்ட்லேருந்து அரசியலை கவனிப்போம் அமித்ஷா ஒரு சாதாரண மேயர் எலெக்ஷனுக்கு கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு ஹைதராபாதுக்கு சென்று பிரச்சாரம் செய்தார் அப்படின்றத நான் பார்க்குறோம் ஏன் அவர் சொல்லவில்லை அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் என்னோட அசஸ்மெண்ட் வந்து இவர்கள் அநேகமாக அதிமுகவை காட்டி விட்டுவார்கள்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தோட தொடர்ச்சியாக இவர்கள் அதிமுக கட்டி விட்டாங்கன்னா அப்போ அதிமுக கட்சின்ற சர்வே வந்து அவர்கள் டிடிவியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போது வந்து இப்போது நீங்கள் இப்போ சொன்னீங்க யார் யாரெல்லாம் இனிய இடத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்ட்டு இப்போ அதிமுகவில் வெற்றி வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேட்பாளர் காசை செலவு போட மாட்டான் இன்னொன்று நீங்கள் வந்து ரஜினி ஜெய்க்குன்ற ஒரு பிம்பத்தை பிஜேபியால் எளிதில் உருவாக்க முடியும் அது மாதிரி உருவாக்கினானா அங்கே போனால் நமக்கு சான்ஸ்னு அதிமுகலேருந்து பாதி பேர் அங்கே போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ கட்சி காப்பாற்றினா வேறு வழியின்றி டிடிவியும் ஒரு எடப்பாடி அவர்களும் இணைந்து தான் ஆக வேண்டும் அது அவங்க ரெண்டு பேரோட சர்வைவல் டிடிவிக்கும் இன்னைக்கு இப்போ ஒரு யாரு கூட கூட்டணி இல்லைங்க டிடிவி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் வாக்கு வேறுபாடுகளை விட அதிகமாக ஒரு வேட்பாளர் வாங்க முடியும் நாலு தொகுதியில் டிடிவியால் தனியாக நின்று ஜெயித்து விட முடியுமா முடியாது ஸோ அதனால இது மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருங்காலத்தில் உருவாகும்னு சொல்கிறேன் அதிமுக கூட்டணி இந்த அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் சலசலப்பு எந்த மாதிரி இருக்கு ஏன்னா எதனால இந்த கேள்வி கேட்கறேன்னா இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன் கிடையாது ஒன்று திமுக இல்லை அதிமுக இந்த கூட்டணிக்குள்ளே தான் போகணும் இல்லைன்னா பிரிஞ்சு வர்றவங்க தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிறணும் இப்போ ரஜினிகாந்துன்ற ஒரு ஆப்ஷன் வருது விசிகாவுக்கு இருக்குது இடதுசாரிகளுக்கு இருக்குது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது டிடிவிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எல்லாேருக்குமே ஒரு ஆப்ஷனாக ரஜினிகாந்த் வராரு அப்போ திமுகவோட கூட்டணியை எந்த அளவுக்கு இது காயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கூட்டணி எதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடதுசாரி கட்சிகள் வேறு எதுவும் பெரிய பார்ட்டி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல யாராவது ஒன்று இரண்டு முஸ்லீம் லீக் அது ஓகே அவங்க அதை விட்டு போக மாட்டாங்க இவர்களில் திருமாவளவன் வெளிப்படையாக ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதை பிஜேபியின் முகவர் என்று சொல்லிவிட்டார் இடதுசாரிகளின் கொள்கை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவர்களின் ரஜினி பற்றிய பார்வை தொடக்க முதலே மிகச்சரியாக இருக்கிறது இவர் வலதுசாரி சிந்தனையாளர் மதவாத அரசலை இவர் முன்னெடுப்பார்ன்றது இடதுசாரிகளுக்கு பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் வந்து பிஜேபி மற்றும் மதவாத சக்திகளை எடு எதிர்த்து நாடெங்கும் போட்டு கொண்டிருக்கிறது ஸோ காங்கிரஸ் போய் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குருமூர்த்தி வழிநடத்தும் ரஜினிகாந்த் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது ஸோ ரஜினி அவர்களின் அரசியல் வருகை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வலுப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது தான் என்னோட கருத்து ஆனால் வாக்குகளாக ரஜினிக்கு யாருடைய வாக்குகள் அதிகமாக போகும்னு நினைக்கிறீங்க கணிக்கிறீங்க யாருடைய வாக்குகள் அதிகமாக போகுன்னு கணிக்கிறேன்னா நான் அதிமுகவுலேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய வாக்குகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த யங்ஸ்டர்ஸ்ஸு குறிப்பாக பதினெட்டு முதல் முப்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த பெரிய அளவு தமிழக வரலாற்று குறித்த புரிதல் இல்லாத இளைஞர்கள் அவர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா அந்த பிஜேபி முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஊழல் கட்சி நம்ம தண்டிக்கப்பட்டுருச்சு திமுக எடுத்துங்க டூ ஜி ஊழல் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தமிழக வரலாறு தெரியாத இந்த ஒரு இளைஞர்கள் இளம் சமுதாயத்தினர் வந்து நம்ம ஏதாவது ஒரு புதிய அரசியல் அவங்களுக்கு புரிதலே இருக்காது ஒரு புதிய மாற்று சக்தி நம்ம தேடணும் அப்படின்ற ஒரு குரூப்பு எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குரூப்போட வாக்களை குறிப்பாக இப்போ இந்த நோட்டா ஒவ்வொரு தொகுதியிலும் நோட்டா வந்து ஒரு குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் எல்லா தொகுதியிலும் பெறுவதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஆட்கள் நோட்டாக தேர்ந்தெடுக்காமல் இந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இரண்டாயிரத்தி ஆறு வந்து இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஐந்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்குகிறார் ஒரு வருடத்தில் தேர்தல் வந்துடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்களும் இருக்காங்க சிலி ஜெயலலிதா அவர்களும் உயிரோட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே பிடிக்கலன்றவங்க அளித்த வாக்குகள் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இது மாதிரியான வாக்குகள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் திரு ரஜினி அவர்களும் பிஜேபியும் கூட்டணி அமைப்பார்களே ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு இந்த போன்ற வாக்குகள் அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பத்தோ பதினஞ்சோ இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் நீங்கள் வாங்கினா கூட அது வெற்றியாக மாறாது நம் தேர்தல் முறை அப்படி இப்போ இப்போ வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வந்துச்சுன்னா இருபத்தைந்து வாக்குகள் பெற்ற அணிக்கு ஒரு முப்பது எம்எல்ஏ இந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் உங்களுக்கு பே பண்ணுது ஸோ நீங்கள் இருபத்தஞ்சு வாங்குனீங்கனாலும் திமுக நாற்பத்தொன்று வாங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அது வெற்றியாக மாறாது வாக்குகள் இந்த அளவுக்கு அவர் வாங்கக்கூடிய வலு செல்வாக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி